ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பார்க்கவிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற குட்டீஸின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிறு வயதில் தவறுதலாக செய்யும் சில தவறுகளே எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றது. பெரும்பாலவர்களுக்கு நன்மை தரும் நப்தலின் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அருகில் இருக்கின்ற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணினால் எனது வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பூச்சி உருளை என சொல்லப்படும் இவை பளிச்சிடும் வெள்ளி நிற உருளைகளாகும். நெப்தின் பால்ஸ், மோத் பால்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும். இவை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இனிப்பு வகைகள் போன்ற தோற்றம் கொண்டதால் வாயில் போட்டுவிடலாமா என எண்ண தோன்றும். மசகு எண்ணெய் மற்றும் நிலக்கரி தாரிலிருந்து இவற்றை தயாரிப்பார்கள். சிகரெட் புகையிலும் இது இருக்கிறது. வாகனங்கள் உமிழ்ந்திரியும் புகையிலும் இது இருக்கிறது. பொருட்களையும் உடைகளையும் சேமித்து வைக்கும் அலமாரி, பெட்டி போன்றவற்றில் பூச்சிக்கொல்லியான இதை போட்டு வைப்பார்கள். பல உணவகங்களிலும் கழிப்பறைகளிலும் வாஷ்பெசனில் போட்டு வைத்திருப்பதையும் காணலாம். இதிலிருந்து எழும் மனமானது கரப்பொக்கம் மற்றும் சிறு பூச்சிகளை விரட்டி அடிக்கும். மனத்தை எழுப்பும் இவை படிப்படியாக காற்றிலேயே கரைந்து அற்றுப்போகும். ஏனைய பூச்சிக்கொல்லிகளைப் போலவே இது மனிதர்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படலாம். ஆயினும் இதை தற்செயலாகவோ வேண்டுமென்றே உட்கொண்டால் பாதிப்பு அதிகமாகும். பாதிப்பின் தீவிரம் உட்கொள்ளப்பட்ட நப்தலின் அளவை பொறுத்தது ஆகும். இரப்பையை உறுத்துவதால் வயிற்றுவலி, ஓங்காலம், வாந்தி, வயிற்றோட்டம் போன்ற அறிகுறிகள் ஆரம்பத்தில் ஏற்படும். இவை தானே மாறிவிடக் கூடும். ஆயினும் அதிகளவில் உட்கொண்டால் கடுமையான பாதிப்பு ஏற்படும். இதற்கு காரணம் நப்தலினானது குருதியில் உள்ள செங்குருதி கலங்களை பாதித்து அவற்றை சிதைவடைய வைப்பதே ஆகும். அதிக இரத்த கலங்கள் அழியும் போது ஒரு வகை இரத்த சோகை ஏற்படும். இதை ஹேமோலைட்டிக் அனாமியா என்பார்கள். சிதைந்த இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் ஆனது சிறுநீருடன் வெளியேறும். சிறுநீர் செந்நிறத்தில் வெளியேறும். அதிகமாக உட்கொண்டிருந்தால் சிறுநீரகம் ஈரல் போன்ற உள்ளுறுப்புகள் பாதிப்புறும். நப்தலினால் குருதியில் உள்ள இரும்பு கூறானது ஃபெர்ரோஸ் என்பதற்கு பதிலாக ஃபெர்ரிக்காக மாறும். இரத்தத்தினால் உடலுக்கு தேவையான ஒச்சிசனை குருதியால் காவி செல்ல முடியாது போய்விடும். உடல் நீளம் பாதிக்கும் மெத்திமோக்ளோபினிமியா என்று இது மற்றொரு கடுமையான விளைவாகும். இந்நிலை தொடரும் போது உடலுக்கு வேண்டிய ஒச்சிசன் இல்லாமையால் வலிப்பும் மரணமும் தொடரலாம். நப்தலின் நச்சு பெரியவர்களை விட குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுவது அதிகம். உட்கொள்வதால் மட்டுமின்றி அதன் மனத்தை சுவாசிப்பதாலும் குழந்தைகள் பெரும் பாதிப்பு ஏற்படலாம். நப்தலினால் மாசடைந்த உடைகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் நாப்பிஸ் போன்றவற்றை தொடர்ந்து அணியும் போது அதன் நச்சுத்தன்மை சுவாசத்தின் ஊடாக உடலை அடைந்து இத்தகைய பாதிப்புகளை பாலகர்களில் ஏற்படுத்தி இருப்பதாக சில அறிக்கைகள் கூறுகின்றன. இதன் மனம் சிலருக்கு கண்களில் எரிவை உண்டாக்கும். கண்ணில் நேரடியாக பட்டால் கண்கள் சிவந்து நோய் கன்ஜக்டிவிட்டிஸ் ஏற்படலாம். நீண்ட காலமாக தொடர்பு ஏற்படும் போது வெண்புறை எனப்படும் கேட்டராக்ட் ஏற்படவும் கூடும். கண்ணில் பட்டால் உடனடியாக கண்களின் நீரினால் நன்கு கழுவுங்கள். சர்மத்தில் படும்போது சர்மத்தை சற்று உறுத்தலாம். உடனடியாக கழுவுதல் போதுமானது. தொடர்ச்சியான தொடர்பு கொண்டிருந்தால் ஒவ்வாமை அலர்ஜியை ஏற்படுத்துவது உண்டு. இதை கையாள வேண்டியிருந்தால் வேலி முடிந்ததும் உடனடியாகவே கைகளை நன்கு கழுவுதல் முக்கியமானது. இதன் மனமானது பலரிலும் சுவாச தொகுதியில் உடனடி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதிகளவு எச்சில் சுரப்பது, ஓங்காலம், வாந்தி, வயிற்றுவலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். சிலரில் மூச்சு திணறலையும் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் பிரச்சினை உள்ளவர்களில் பாதிப்பு அதிகமாகும். நப்தலினானது மிருகங்களில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் ஒன்று என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆயினும் மனிதர்கள் இது பற்றிய தெளிவான ஆய்வு அறிக்கைகளை காண முடியவில்லை. குழந்தைகள் தவறுதலாக உட்கொள்வதை அறிவோம். அதே போல விளையாட்டாக அவற்றை மூக்கினுள் அல்லது காதினுள் செலுத்தி விடுவதும் உண்டு. அவ்வாறு நடந்தால் நீங்களாக அதை எடுக்க முயல வேண்டாம். மூக்கினுள் கிடப்பதை எடுக்க முயலும் போது அது பிற்புறமாக விழுந்தால் சுவாச குழாயினுள் வீழ்ந்து மூச்சு திணறலை ஏற்படுத்த பெரிய ஆபத்து உள்ளது. மருத்துவத்தை பொறுத்தவரையில் அதை உட்கொண்டிருந்தால் அதன் பாதிப்பை குறைப்பதற்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் உபயோகிப்பது உண்டு. குருதி சேதமடைந்திருந்தால் குருதி மாற்றீடு செய்ய நேரலாம். நாளமூடாக திரவங்களை ஏற்றவும் தேவை ஏற்படும். செல்ல குழந்தைக்காக பயந்து வந்த தாயானவள் தங்களது செல்ல பூனைக்காகவோ நாய்க்காகவோ மருத்துவரிடம் செல்ல நேரலாம்.
ஏனெனில் பாதிப்பு உங்கள் வீட்டில் உள்ள மனிதர்களுக்கு மட்டுமல்ல வளர்ப்பு மிருகங்களிலும் ஏற்படலாம். எனவே தான் பூச்சி உருண்டைகளை பாவிப்பதில் அவதானம் தேவை. இன்றைய வீடியோ மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள். வீடியோக்கள் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.